that little mouse, cause I'm an albatross. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வார்னிங் போர்டை பார்த்தோன்னே ஏதோ டேஞ்சராக செய்ய போகிறோன்னு நினச்சிடாதீங்க. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஸ்டன்கன் தான். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. யாராச்சும் இப்போ நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறாங்கன்னா இதை வச்சு நம்ம அவங்களை அட்டாக் பண்ணிடலாம். ஸோ இதனால் என்ன ஆகும், அவங்களுக்கு உயிர் இழப்பாயிருமோ இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் உடம்பில் பாதிப்பு வந்துடுமோ அப்படின்லாம் நீங்கள் பயப்பட வேணாம். இதனால் உடம்பில் வந்து ஒரு பாதிப்பும் வராது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பாடியில் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சுருண்டு கீழே விழுந்துருவாங்க, இல்லைனா சிலர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஸோ அதனால தான் வார்னிங் கொடுத்துருந்தோம். எதுக்குன்னா இதை வந்து சேஃப்டி பர்பஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணும். ஸோ அதை வந்து நீங்கள் விளையாட யூஸே பண்ணக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து விளையாட யூஸ் பண்ணிங்க அதான் அவங்க ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்களே, நீங்கள் யூஸ் பண்ணிடாதீங்க, அவங்க மயக்கம் போடுறதுக்குள்ள வாய்ப்பு. ஸோ அந்த இதை அமைக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி இந்த இடத்துல, ஸோ இந்த மாதிரி கையை மட்டும் வச்சிடாதீங்க, வச்சிங்க அப்புறம் நான் பொறுப்பு இல்லை. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஓல்டு மஸ்கிட்டோ பேட் எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணோடனே இதுக்குள்ளே இருக்க அந்த சர்க்கியூட் போர்டு தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ இதில் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அங்கே ஒரு எல்இடி இருந்துச்சு, அந்த எல்இடி லைட்டை நான் வந்து கலட்டிட்டேன். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மேலே இருக்க அந்த பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ அதை இப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ரெண்டு சைடும் ஈவனாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு சைடும் ஈவனாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். அது வந்து கரெக்டாக அந்த சர்க்கியூட் போர்டு வந்து டாப்பில் இருக்குது. ஸோ வந்து கேப்பே இல்லாமல் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்கியூட் போர்டில் வந்து ரெண்டு ஸ்டீல் நீடில் மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா, நம்மளோட சேஃப்டி பின் இருக்குல்ல, ஸோ அந்த சேஃப்டி பின்னை வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டு அதுலேருந்து ரெண்டு ஸ்டீல் இருக்க மாதிரி. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த டாப்பில் இருக்க ரெண்டு சால்டரிங் பண்ண வேண்டிய இடம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ரெண்டு ஸ்டீல், அதாவது நம்ம சேஃப்டி பின்னை வந்து சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ ஒன்று வந்து நான் ஸ்ட்ரெயிட்டாக சால்டரிங் பண்ணுறேன், வந்து ஃபஸ்ட்டு ஒன்று சால்டரிங் பண்ணி முடித்தாச்சு. அடுத்து வந்து நம்ம செகண்ட் ஒன்று சால்டரிங் பண்ணலாம். இது முக்கியமானது வந்து, நீங்கள் இப்போ சால்டரிங் பண்ணும்போது அந்த மஸ்கிட்டோ பேட் வந்து ஆஃபில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சால்டரிங் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்லது, இல்லைனா உங்களுக்கு வந்து ஷாக் அடிச்சிடும். ஸோ ஓகே, இப்போ வந்து செகண்ட் பின் சால்டரிங் பண்ணலாம். ஸோ செகண்ட் பின்னை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, செகண்ட் பின்னை வந்து நான் வந்து பெண்ட் பண்ணியிருப்பேன். ஸோ எதுக்காக பெண்ட் பண்ணியிருக்கேன்னா, செகண்ட் பின் வந்து ஃபஸ்ட்டு பின்னோட கொஞ்சம் கேப் இருக்கணும். ஸோ அதனால தான், கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால தான் அதை வந்து பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பெண்ட் பண்ண இடத்த வந்து சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து அந்த நம்ம தேவைப்படுற கேப் வந்து கிடச்சிடும். ஸோ இப்போ அதை வந்து சால்டரிங் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து நான் சால்டரிங் பண்ணுறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்பார்க் வந்திருக்கும், நான் வந்து ஆஃப் பண்ணாமல் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் வந்து கையில் பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டூல் எடுத்து கூட நீங்கள் வந்து பிடிச்சிட்டு நீங்கள் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஷாக் அடிக்காமல் இருக்கும். இப்போ வந்து இதை வந்து சால்டரிங் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ வந்து நம்ம கம்ப்ளீட்டாக முடித்தாச்சு, வந்து ஸ்க்ரூ போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நம்ம வந்து இதை டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து சுவிட்சை ஆன் பண்ணிவிட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டெஸ்டர் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ஸ்பார்க் வருது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அந்த க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள், ஸ்பார்க் வர்றது தெரியுது, நல்லாவே ஸ்பார்க் வருது. அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட ஸ்டன்கன் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதில் வந்து எவ்வளோ வாட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5000 watts வரும். ஸோ 5000 watts வச்சு நம்ம ஈஸியாக நம்மளை அட்டாக் பண்ண வரவங்கள அட்டாக் பண்ணிடலாம். ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், என்கிட்ட இருக்க மெட்டல் டூல்ஸ் எல்லாம் எடுத்து அது மேலே நம்ம செஞ்ச ஸ்டன்கனை வைக்கிறேன். ஸோ வைக்கும் போது எல்லாத்துலேயும் ஸ்பார்க் வருது. ஸோ அது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு இன்சுலேஷன் டேப் எடுத்து நம்ம செஞ்ச ஸ்டன்கன் மேலே வந்து இதை சுற்றி ஒட்டியிருக்கேன். ஸோ எதுக்குன்னா நம்ம செஞ்ச ஸ்டன்கன் வந்து கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்கணும், அதே சமயம் நம்ம யாரும் அந்த இடத்துல கை வச்சிருக்கக்கூடாது. ஸோ வச்சால் நம்மளுக்கு வந்து ஷாக் அடிக்காது, அதனால தான் நான் வந்து டேப் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டு இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.